இதுக்காக ஓடுறேன் முடியாது. ஆனா என்னுடைய ஆசைகள் அவங்களை போலவே மாறும். சாயல் மாறணும். இன்னும் உங்களை உங்களை காண்பிக்கணும். உங்களை பிரதிபலிக்க இப்படி இப்படி ஜெபம் பண்ணிட்டு போய் பைபிளை படிச்சு பாருங்க. உங்களுக்கு பைபிள் புதுசா தெரியும். இனிமேல் பைபிள்ல ஒரு சாயலாகவே வரும். இவரை போல மாறணும். இயேசு வந்து அற்புதத்துக்காக தேட மாட்டீங்க, அவரை மாதிரி நடக்கிறதுக்காக தேடுங்க. ஒன்னையவான் 2:6 சொல்லுது, அவருக்குள் நிலைத்திருக்கிற என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கும். அவர் நடந்தபடியே தானும் நடக்கும். இயேசுவின் நாமத்தினால அப்பா அந்த பிள்ளைகளுக்காக ஊழியர்களுக்காக ஜெபிக்க. 2 காரியத்துக்கு நீங்க எனக்கு வாக்கு கொடுக்கிறோம். இது ஆண்டவருக்கு நீங்க கொடுக்குற வாக்கு. என்னோட தரிசனம் இனிமேல் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க வாக்கு கொடுக்கணும். 2, என்கிட்ட வர எல்லா ஜனங்களையும் பூரண புருஷன், இயேசுடைய நிறைவான வளர்ச்சிக்கு பூரண புருஷனா இருக்கும். எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள்ள அவரை மாதிரி தேர்ந்தவர்களா இருக்கும், அவரை மாதிரி ஆப்போம். என் சிறு பிள்ளைகிட்ட கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கர்ப்பம் என்கப்படுவோம். மக்களை ரட்சிப்புல கொண்டு வர்றது 1. 2, வந்த மக்கள் எல்லாரும் கிறிஸ்து அவங்களுக்குள்ள உருவாகிறதுக்காக நீங்க கர்ப்பம் என்னப்படும். கிறிஸ்து அவங்களுக்குள்ள உருவாக்குறது தான் உங்களுடைய மெயின் ஊழியமே. நாம் அவரை போல மாறுவதும் கிறிஸ்துவை மக்களுக்குள் உருவாக்குவோம். இயேசுவின் நாமத்தில் உங்க மனைவி கையை பிடிச்சிருந்த நாங்கள் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த ஆவியை, இந்த அபிஷேகத்தை, இந்த குருபையை, இந்த டைனமிக்ஸ, இந்த பிள்ளைகளுக்குள்ள, இந்த ஊழியர்களுக்குள்ள நீங்க வைக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் 10,000 வாத்தியார்கள் இருக்கலாம், தவப்பன்மார்கள் இருக்கிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுவேன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய தவப்பன்மார்களும் தாயாக இவர்களை சபைக்கு நான் பிரதிஷ்டை செய்கிறேன். இயேசுவின் நாமத்தினால தாயாக தகப்பனாக பிரதிஷ்டை செய்கிறேன். கிறிஸ்துவின் சாயல்ல இந்த பிள்ளைகள் முழுமையாய் உருவாக்கும் வழங்கும். இயேசுவின் நாமத்தை பரிசுத்தாவியான பூரண கிரியைகளை செய்கிறார். கிறிஸ்துவின் சாயல் கொப்பாகவே கிறிஸ்துவின் ஜீவன் பிள்ளைகளுக்குள் இருந்து வெளிப்படுவதா, கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுவதா, தன்னைகள் வெளிப்படுவதா, எந்த பாதிப்பு இருந்தாலும் அது அவரை போல மாறுவதற்காக தான் வருகிறது என்ற எண்ணத்தோடு வாழ உதவி செய்ய. எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நான் இதன் போல அவரை போல மாறும். நான் என்ன பற்றி தீமையை பேசினாலும் இனி அவர் போல தான் வந்தாலும் அவருடைய சாயல் கொப்பாய் மாறுவதே இந்த தலையாய தரிசனமாய் இவர்களுக்கு இருப்பதாகும். இந்த தேவ மனுஷனுக்காக ஜபிக்கிறேன். பவுல போல அந்தவர் எழுப்புங்க. கிறிஸ்து நடந்தபடியே தானும் நடக்கிறார். இந்த நாள் முதற்கொண்டு அவரோட தரிசனம் எல்லாம், ஏக்கம் எல்லாம், ஆசை எல்லாம் நடைந்தாயிற்று என்று என்ன எதற்காக அவர் என்னை பிடித்தாரோ, உலகம் தோன்றது ஒன்பதாகும் அதை நோக்கி நான் ஓடுவேன் என்ற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடவில்லை, ஆசீர்வதிக்கிறேன். அதற்காக ஆவியானவர்களுக்குள்ள வேலை செய்யட்டோம். இவர்களுக்குள்ள பலமாய் கிரியை நடப்பிக்கிறோம். இவர்களை கொண்டு கிரியைகளை செய்து கொடுக்கிறார். எங்க பிறகு நீங்க எல்லாம் 4 பேர் திரும்பி ஆசீர்வதிச்சோம். அன்றுவரை இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களும் கிறிஸ்துவின் சாயல் கொப்பாகவே மாறி இருப்பார்களாக. அப்படி மாற்றுவதற்கு எங்களை ஒப்புவிக்கிறோம்னு ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற 6 பேரும், 7 பேரும், அதை 8 பேரும் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜனங்களுக்காக ஜெபிங்க. அப்பா அங்க இருக்கிற எல்லா மக்களும் இன்னொரு சபை எனக்கு வேண்டாம், 10-11 சபை வேணாம். ஆனா கிறிஸ்துவின் சபையாக கிறிஸ்துவாக ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவின் சீஷர்களாக கிறிஸ்துவை காண்பிக்கிற மக்களாக எல்லா மக்களை எழுப்புவதற்கு ஆண்டவரை எங்களை பயன்படுத்துவீராக, எங்களை எழுப்புவீராக, எங்களை பயன்படுத்துவீராக. அவர்களும் ஆண்டவரே கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவின் சாயலாக உருவாகி அநேகரை கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிற ஆண்டவரே பாத்திரமாய் எழுப்பப்படுவார்கள். இயேசுவின் நாமத்தால் அந்த மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். புதன்கிழமை ஜெபத்துக்கு வருகிறவர்கள் போன கிழமை புதன்கிழமை கூட
அங்க மலந்தால் இருந்து ஒரு ஒன்று ஒன்று மலத்தியால தண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. என்னதுக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? இந்த மகிமைக்காக ஜெபம் பண்ணாங்க. எனக்கு இந்த வாரம் இருந்தது.